Hey guys, welcome back to my channel Muslim Malay Still Tamil. In channel ulla content pidichinchuna please in channel ku marakama subscribe panni pakkathula irukka bell icon tap panikonga. Appo na enna videos podala ungalku instant notifications varum. Innikku vandha nama diaper bag patta paak porom. What is in my diaper bag? In the diaper bag la vandha na eppadi vandha things vandha carry panni poren. Idhu vandha normal bag oda compare pannumbodhu indha bag vandu vartha illaya appingiradha dhaan nam paak porom. Indha bag vandu na almost vandu 1 and a half years ah na vandu use pannitiruken. Idhu vandu Amazon la dhaan na purchase pannirundhen. Indha bag oda price pathina 1950. So 1950 ku vandu indha bag vandu vartha illaya nu vandu nam paakalam. இதுக்கு முன்னாடி நான் ஹேண்ட் பேக் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா திங்ஸுமே என்னால் வந்து கேரி பண்ண முடியல. பேக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பேக்காக வந்து நான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தது. அப்படி எடுத்துகிட்டு போனாலும் ஒரு திங்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு ஈஸியாக என்னால் எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த பேக் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு திங்ஸ் வந்து நான் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப எனக்கு ஈஸியாக இருக்குது. ட்ராவலிங் பர்பஸ்க்கு வந்து ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த பேக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பேக்கோட மெட்டீரியல் குவாலிட்டி பற்றி பார்த்துடலாம். இதில் வந்து எவ்வளோ கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன திங்ஸ்லாம் வந்து கேரி பண்ணலாம், எப்படிலாம் கேரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேக்கோட மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா டபுள் சைடில் ஹேண்டில் மாதிரி கொடுத்து அங்கே ஒரு ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை ஓப்பன் பண்ணதுமே நமக்கு மெயின் கம்பார்ட்மெண்ட். நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது நல்ல கிரிப்பாக நிற்குது. ஸோ நமக்கு வந்து நார்மல் பேக் மாதிரி இல்லாமல் நம்ம வந்து அதை நம்ம ஓப்பன் பண்ணதுமே வந்து அது நல்ல டைட்டான கிரிப் மாதிரி இருக்குது. ஸோ வந்து நமக்கு திங்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்சைட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல், வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலில் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்சைடில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஜிப்போட குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில் இருந்தது. அதுக்கப்புறம் ரெண்டு சைட் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃப்ளாஸ்க் அந்த மாதிரி ஏதாவது கேரி பண்ணலாம், பாட்டில்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல். அதுக்கப்புறம் இன்சைடில் பார்த்திங்கன்னா லாஸ்டில் பார்த்திங்கன்னா உள்ளார வந்து ஒரு ஜிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா இங்கே கீ செயின்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரோலர் அந்த மாதிரிலாம் போகும்போது அதில் மாட்டி விட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து அதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் சைடில் வந்து கீழே பார்த்திங்கன்னா நம்ம வந்து திங்ஸ் வந்து கேரி பண்ணும்போது நம்ம மேலேருந்து வந்து எடுக்காமல் நம்ம சைட்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்சைடில் இருக்கிற ஜிப்பில் பார்த்திங்கன்னா அது நம்ம வந்து ஈரமான கிளாத்தஸ்லாம் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓவரால் பேக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லெதரில் இருக்கு, லெதர் மெட்டீரியலில் இருக்குது. நமக்கு வந்து இன்சைடுமே வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ வந்து நம்ம வந்து ரெய்னி டைம்ஸ்லையுமே வந்து தாராளமாக வந்து இந்த பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு வாட்டருமே வந்து நம்ம இன்சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃப்ரண்ட்லேயுமே வந்து ஒரே ஒரு ஜிப் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இன்சைடில் பார்த்திங்கன்னா மூணு பாட்டில் வந்து கேரி பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாட்டில் வந்து லாங் டைம் வந்து வார்மாக இருக்கிறதுக்காக சில்வர் இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு டபுள் சைட்லேயுமே வந்து ரெண்டு பேக்கெட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவரால் பேக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது. இதோடய பிராண்ட் பார்த்திங்கன்னா விஸ்மி ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. இப்போ நான் வந்து பேக்கில் வந்து எப்படி திங்ஸ் வந்து கேரி பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அதே மாதிரி நம்ம டாப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ண உடனே வந்து மெயின் கம்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா
திங்ஸ் வந்து நான் இந்த மாதிரிலாம் நான் கேரி பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து எப்படி வச்சேன், எனக்கு அது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பேக் பார்த்திங்கன்னா நியூ மாமா இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்க கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ளாஸ்க் வச்சுருக்கேன் வார்ம் வாட்டருக்காக. இதோட ப்ராண்ட் பார்த்திங்கன்னா மெல்டன் ப்ராண்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த சைடில் இருக்க கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நான் பேபிக்கு வந்து ஃபார்முலா எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. நம்ம நார்மலாக வச்சுருக்க பாக்ஸில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேக்கில் போட்டுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. பட் இதில் வந்து நான் ஃபார்முலா எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு இதில் மேலே இருக்கிற அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற மூடியை மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும், நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கலாம். இதோட ப்ராண்ட் பார்த்திங்கன்னா மீமி ப்ராண்டு. நான் வந்து இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இது வந்து நமக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரேட்டில்ஸ் அப்புறம் டாய்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கேன். கண்டிப்பாக பேபி வந்து நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது நம்ம வந்து இது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயே ஆகணும். ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரி டைமில் வெளியில் போனோம்னா வந்து ஆள ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு வந்து டக்குன்னு நம்ம வந்து வேறு எதையும் காமிச்சு இது பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு பழகின பொருள்னால் வந்து அவங்க ஈஸியாக வந்து அழுகி நிப்பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னோடய பர்ஸ் வச்சுருக்கேன். நமக்கு வந்து எடுக்கிறதுக்குமே வந்து ரொம்ப நம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து சைடில் இருக்கிற ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் பேபியோட பைப்ஸு சாக்ஸ் க்ளவுஸ் அந்த மாதிரி வச்சுருக்கேன். எப்போதுமே வந்து ஒரு செட் வந்து வச்சுருப்பேன். ஏன்னா நமக்கு வந்து என்ன சீசனாக இருந்தாலுமே வந்து நமக்கு மேபி வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சாக்ஸ் வந்து க்ளவுஸ் இதெல்லாம் வந்து நம்ம போட்டு கூப்பிட்டு போகிறது வந்து பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நான் க்ளவுஸ் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சைடில் வந்து ஒரு ஜிப் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நான் வந்து டிஷ்யூஸ் வச்சுருப்பேன். நமக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அர்ஜென்ட்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து டயப்பர் ரேஷ் க்ரீம் வச்சுருக்கேன். பேபிஸ்க்கு வந்து நம்ம எப்போ டயப்பர் வந்து மாற்றினாலும் டயப்பர் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் நம்ம வந்து ரேஷ் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம ட்ராவல் டைமில் வந்து அடிக்கடி வந்து நமக்கு டயப்பர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் பாக்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே வந்து விசிறி வந்து எப்போதுமே நான் வச்சுருப்பேன். ஏன்னா வந்து பேபிக்கு வந்து நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது லைட்டாக ஸ்வெட்டானாலும் அவங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்காக எப்போதுமே நான் வச்சுருப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் இருக்கும். ட்ரெஸ்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போனால் அது பெஸ்ட்டு. நமக்கு சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கிளாத் டயப்பர் வச்சுருக்கேன். நம்ம ட்ராவலிங் டைமில் வந்து நம்ம வந்து நார்மலாக இருக்கிற டயப்பர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரேஷஸ் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன தான் க்ரீம் யூஸ் பண்ணி நம்ம வந்து நார்மல் டயப்பர் போட்டாலும் வந்து நமக்கு பேபிஸ்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா அடிக்கடி வந்து நார்மல் டயப்பர் சேஞ்ச் பண்ணுறது வந்து அவ்வளோவா வந்து நல்லதுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம கிளாத் டயப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பெஸ்ட்டு. இதுவுமே வந்து நான் அமேசானில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்டான ஒரு பிளாங்கெட் வச்சுருக்கேன். நம்ம பிளாங்கெட்டுமே வந்து நம்ம வின்டர் சீசனாக இருந்தாலுமே சரி சம்மராக இருந்தாலுமே சரி நம்ம பிளாங்கெட் வந்து எப்போதுமே கேரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பேபிஸ் வந்து எந்த டைமில் வந்து எப்படி இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம பிளாங்கெட் எப்போதுமே நம்ம வச்சுக்கிறது வந்து பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து நார்மல் டயப்பர் வந்து ரெண்டு மூணு வச்சுருப்பேன்.
நான் வந்து நார்மல் டைப்பர் வந்து பேம்பஸும் அப்புறம் ஹக்கீஸ் இது ரெண்டு பிராண்டை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாட்டில்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம கேரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்க சைடில் பார்த்திங்கன்னா நான் வந்து சிபாபையோட பேபி வாஷ் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபீடிங் பாட்டில் ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து கிளாஸ் தான். நான் மோஸ்ட்லி நான் வந்து என் பேபிஸ்க்கு வந்து நான் வந்து கிளாஸ் ஃபீடிங் பாட்டில்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே வந்து நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இந்த த்ரீ கம்பார்ட்மெண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சில்வர் ஃபாயில் பேப்பரால் இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து மில்க்கு வாட்டர்லாம் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து வார்மாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு இது வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்போசபிள் பேக் வச்சுருக்கேன் டயப்பர் அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து போகிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து நான் ஹேண்ட் சானிடைசர் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் நான் இந்த ஃபஸ்ட் இதில் வச்சுருக்கிறது. அதுக்கப்புறம் நான் சைடில் பார்த்திங்கன்னா வந்து பேபியோட வைப்ஸ் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா வைப்ஸ் வச்சுக்கிறதுக்குனே வந்து செப்பரேட்டாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வந்து ஃபுல்லாக எடுக்காமல் நம்ம சைட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம் வைப்ஸை. ஸோ நான் இது வந்து நான் மீமியோட ப்ராண்டை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி நம்ம வந்து ஏதாவது கேரி பண்ணிக்கலாம். நமக்கு வந்து எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கேன். சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நான் வந்து மொபைல் அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் அந்த மாதிரி வச்சுருப்பேன். ஸோ மொபைல் வந்து நான் இப்போ அதில் தான் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ என்னோடய ஹெட்ஃபோன் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. அது வந்து எதுக்குன்னா நம்ம வந்து திங்ஸ் வந்து நம்ம நிறைய கேரி பண்ணும்போது நம்ம மேலேருந்து எடுத்துகிட்ருக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த ஜிப் ஓப்பன் பண்ணும்போது நம்ம கீழே என்ன வச்சுருக்கோமோ, ஸோ அந்த கம்பார்ட்மெண்ட்டில் லாஸ்ட்டில் என்ன வச்சுருக்கோமோ அதை வந்து நம்ம சைட் ஜிப்லேயே நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஜிப்பில் வந்து இன்சைடில் ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம ஈரமாக இருக்கிற ட்ரெஸ் அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நம்ம அதில் வச்சுக்கலாம். ஸோ வந்து நமக்கு வெளியில் எதுவுமே வந்து வாட்டர் வந்து நமக்கு லீக் ஆகாது. ஸோ அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த பேக் வந்து 2000க்கு வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பேக்கை. நம்ம நார்மலாக ஹேண்ட் பேக் எடுத்துகிட்டு போனாலும் நம்மளால் இவ்வளோ திங்ஸ் வந்து கண்டிப்பாக கேரி பண்ணிட்டு போக முடியாது. நம்ம அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு பேக் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை ஹேண்ட் பேக் மாதிரி சைடில் நம்ம டாப்பில் இருக்கிற அந்த ரெண்டு ஹேண்டில்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம டபுள் சைட் பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எனக்கு இந்த பேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கும் இந்த பேக் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படிங்கனா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹாய் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு தெரியும். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஷாப்பிங் லாக்ஸ் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.